Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஆரி கத்துக்கிறதுக்கு தேவையான பேசிக் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு நியூ வியூவர்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் லைனா ஆரி கிளாसेसும் வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரி ஸ்டாண்ட். ஆரி ஸ்டாண்ட் வந்து ரெண்டு மூணு விதத்துல இருக்கு. அதனுடைய போட்டோவும் நான் டிஸ்ப்ளே பண்றேன். இது வந்து நான் கத்துக்கும்போது நான் வாங்குன ஸ்டாண்ட். இது 18 இன்சஸ் ஸ்டாண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டோட லெக். இது 4 பீசஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டாண்டோட ரிங். இந்த ரிங்கில் வந்து இந்த இடத்துல தான் நம்ம லெக்கை வந்து அட்டாச் பண்ணுவோம். இந்த அட்டாச் பண்ணுற போர்ஷன் வந்து பாட்டம் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த பாட்டம் சைடில் வச்சு தான் வந்து லெக்கை அட்டாச் பண்ணணும். இந்த அட்டாச்மெண்ட் பாட்டம் சைடில் இருந்தால் தான் இங்கே ஃப்ரேம் வந்து நம்ம வைக்க முடியும். ஸோ கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் எப்படி லெக்கை அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த லெக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு கைட்டி எடுத்துக்கணும். கழட்டின பிறகு இந்த ரிங்கோடைய பாட்டம் சைட்லேருந்து இந்த லெக்கை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மறுபடியும் அந்த நட்டை போட்டு லாக் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஸ்பேனர் யூஸ் பண்ணியும் டைட் பண்ணலாம். இல்லை மேலே அந்த நட்டை டைட்டாக பிடிச்சிட்டு கீழே அந்த லெக்கை டர்ன் பண்ணியும் டைட் பண்ணலாம். ஸோ இதே மெத்தடில் 4 லெக்கையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கணும். இந்த லெக் பார்ட்டோடைய அடியில் பார்த்திங்கன்னா ரவுண்டு பாட்டம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து நல்லா கிரிப்பாக நிற்கும். அடுத்தது வந்து ஆரி ஃப்ரேம். இது வந்து எம்ப்ராய்டரி ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. இது 18 இன்ச்சஸ் ஃப்ரேம். நீங்கள் ஃப்ரேம் வாங்கும்போது 16 இன்ச்சஸோ 9 இன்ச்சஸோ வாங்கினீங்கனாக்கா இந்த 18 இன்ச்சஸ் ஸ்டாண்டோடு அது செட் ஆகாது. ஸோ ஸ்டாண்ட் 18 இன்ச்சஸ்க்கு வாங்குறீங்கன்னா ஃப்ரேமும் 18 இன்ச்சஸ்க்கு வாங்குங்க. இந்த ஃப்ரேமோடைய இன்னர் ரிங்கில் இதை போல் நாடாவை சுற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதில் வைக்கிற கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இல்லாட்டினா இந்த ஃப்ரேமில் இருக்க அந்த பிசுரெல்லாம் கிளாத்தை டேமேஜ் பண்ணிவிடும். இந்த மாதிரி நாடா கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பட்டையான நாடாவாக இருக்கணும். இந்த நாடாவை எடுத்து இந்த இன்னர் ஃப்ரேமில் மட்டும் இதை போல் நல்லா டைட்டாக சுற்றி வச்சுக்கணும். நான் இதை ஆல்ரெடி சுற்றிட்டேன். ஸோ இதை எப்படி சுற்றுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அவுட்டர் லேயரில் சும்மா டெமோ மட்டும் காட்டுறேன். இந்த அவுட்டர் லேயரில் நீங்கள் சுற்றணும்னு அவசியம் இல்லை. நான் சும்மா டெமோக்காக இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த நாடாவை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மிச்சத்தை குண்டூசி போட்டு இப்படி அட்டாச் பண்ணிவிடுங்க. இதை போல் அட்டாச் பண்ணிட்டால் இந்த நாடை கழண்டு வராது. நம்ம வந்து இதை சுற்றும் போது நாடை முறுக்கிட்டு வரும். அப்போ வந்து சிக்காயிடும். அந்த மாதிரி பின்னு குத்தி வச்சிட்டிங்கனாக்கா சிக்காகாமல் இருக்கும். அடுத்து இந்த இடத்துல எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அங்கே கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை போல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டுடுங்க. கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஒன்று மேலே ஒன்றுன்னு ரொட்டேட் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணாக்கா அந்த இடம் வந்து கொஞ்சம் திக்காக முடுக்காக தெரியும். இது போல் பண்ணணும். அதே மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணும்போது பக்கத்து பக்கத்தில் ரொட்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் லூஸ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சுற்றின நாடாவோட எண்டில் மட்டும் லைட்டாக இப்படி மேலே ஏறுது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஏறி அதை இப்படி சுற்றி கொண்டு வந்துடுங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு முறை சுற்றும் போதும் க்ளூ அப்ளை பண்ணி சுற்றலாம். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு எண்டில் வரும்போது க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றுனிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த நாடா எப்படி வைக்கணும்னு மறுபடியும் சொல்கிறேன். இதை ரோல் பண்ணும்போது நீங்கள் இப்படி இந்த ரெண்டு லைனை மறைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. இப்படி சிங்கிள் லைனை மறைக்கிற மாதிரியும் வைக்கக்கூடாது. இந்த லைனுக்கு பக்கத்துலேயும் வைக்கக்கூடாது. அந்த நாடாவோட பார்டரில் மட்டும் இப்படி மேலே ஏறுற மாதிரி இப்படி வச்சு ரோல் பண்ணணும். அப்போ தான் இந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் ஃப்ரேமில் துணி ஃபிக்ஸ் பண்ணும்போது அது லூஸ் ஆகாமலேயும் இருக்கும், டேமேஜ் ஆகாமலேயும் இருக்கும். இதே மாதிரியே தான் இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து நீங்கள் சுற்றிக்கணும். அவுட்டரில் சுற்ற வேண்டாம், இன்னர் லேயரில் மட்டும் நீங்கள் இதை போல் சுற்றிக்கோங்க. நான் வந்து சும்மா டெமோக்காக தான் சுற்றி காட்டுறேன். நீங்கள் நாடாக சுற்றினதுக்கப்புறம் இன்னர் லேயருடைய திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும். நீங்கள் அப்படியே கொண்டு போய் அவுட்டர் லேயர் கூட அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவுட்டர் லேயருடைய அந்த ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த நாடாவை எப்படி சுற்றுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அது. இப்போ இதை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த இன்னர் ரிங்கில் நீங்கள் நாடாவை சுற்றினதுக்கப்புறம் அவுட்டர் ஃப்ரேமோடைய ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இதை போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேமை ஆரி ஸ்டாண்டோடு இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பாட்டம் பார்த்தீங்கனாக்கா இந்த ஆரி ஸ்டாண்டை நல்லா பேலன்ஸ்டாக பிடிச்சிக்கும். ஸோ இதுவும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த மெட்டீரியல் பார்ப்போம். அடுத்தது பாப்லின் கிளாத் வாங்கிக்கோங்க. 1 மீட்டர் போதும். பிகினர்ஸுக்கு இந்த கிளாத்தில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் வாங்கிக்கலாம்.
அடுத்து ஆரி நீடல்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த ஆரி நீடல்ஸில் அயன் நீடல்ஸும் இருக்குது, டியூலிப் நீடல்ஸும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அயன் நீடல். இந்த நீடலில் இந்த டிப்பை பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்கும். இந்த மெலிசான டிப் வந்து ஜர்தோசி, பீட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அயன் நீடலில் இந்த ஸ்டிப் வந்து ரொம்ப வளையாது, நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வளைச்சா தான் வளையும். இந்த இடம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் அயன் நீடல் தான். இது வந்து த்ரெட் ஒர்க், ஜரி ஒர்க் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அயன் நீடல் பார்த்திங்கன்னா அதனுடைய பாடி வந்து ஃபுல்லாகவே வந்து உருண்டையாக இருக்கும். அதை ஹோல்டு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஆரி போடும்போது இந்த நீடல் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீடலில் நம்ம ஆக்சுவலாக இப்படி பிடிச்சி இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணி தான் ஆரி ஸ்டிச்சஸ் போடுவோம். இந்த மாதிரி ரவுண்டு பாடி இருக்கும்போது ஈஸியாக அதை ரொட்டேட் பண்ண வரும். இது வந்து பார்த்திங்கன்னா டியூலிப் நீடல், இது ஜப்பான் மேடு. இந்த நீடல் ஸ்டீலில் இருக்கும். இதனுடைய சைஸ் பார்த்திங்கனாக்கா 23. பிகினர்ஸ் வந்து இந்த நீடல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன ஸ்டிச்சுக்கு எந்தெந்த நீடல் போடணும் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் சொல்லணும். இந்த நீடலுடைய பாடி வந்து இங்கே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இப்படி ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாகும், கையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும், ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வராது. ஆனால் பிகினர்ஸுக்கு இந்த நீடல் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து இந்த ஹூக் எங்கே இருக்குது அப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த நீடலில் டியூலிப்புன்னு லெட்டர் இருக்கும், அந்த லெட்டர் இருக்க சைடு தான் ஹூக் இருக்கும். ஸோ அது வந்து பிகினர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கனாக்கா டியூலிப் நீடலில் 13 சைஸ் நீடல். இது இந்த நீடல் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம போடக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா டியூலிப் பிராண்டிலே 24 சைஸ் நீடல். இது டியூலிப் நீடலில் எந்த சைஸ் எடுத்தாலும் அதனுடைய டிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாகவே தான் இருக்கும். இதில் நம்ம பீட்ஸாக இருந்தாலும் ஜர்தோசியாக இருந்தாலும் கொஞ்சம் அளவு மட்டுமே தான் அதில் லோட் பண்ண முடியும். அதனால் ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து இதை அதிகம் ரெஃபர் பண்ண மாட்டாங்க. இது வந்து உட்டன் நீடல். இதில் வந்து பீட்ஸ், ஜர்தோசி இதெல்லாம் அதிக அளவில் கோக்கலாம். இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆரி ஒர்க் நல்லா தெரிஞ்சவங்களால் மட்டுமே இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த நீடல்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜரி த்ரெட். இதில் A1 மம்தா பிராண்டு நல்லாயிருக்கும். இந்த ஜரியிலே நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம பண்ணுற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக கலர்ஸும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட். சில்க் த்ரெட்டும் ஒரு 2-3 கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நார்மல் சூயிங் த்ரெட்டு. இது வந்து பீட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட்டு தேவைப்படும். அதே மாதிரி நீடலும் 2 சைஸில் எடுத்திருக்கேன். இது வந்து நம்பர் 7, இது வந்து நம்பர் 10. நம்பர் 7 வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். நம்பர் 10 வந்துட்டு எங்கேயாவது கையாலேயே பீட்ஸு, ஜரி இதெல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த 2 சைஸில் நீடில்ஸ் வாங்கிக்கோங்க. நீடில்ஸ் எல்லாம் சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கேல், பென்சில், கட்டர் இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வந்து மில்லி மீட்டரில் கூட நம்பர் இருக்க மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து எல்லோ கார்பன், இது வந்து ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் ட்ரேஸ் பேப்பரை காட்ட மறந்துட்டேன், ட்ரேஸ் பேப்பரும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இந்த பீட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சுக்கோங்க, இது நிறைய யூஸ் ஆகும். இதுவே வந்து 2-3 கலரில் வாங்கி வச்சுக்கோங்க. அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணும்போது அந்த கலர்ஸ்லாம் போட்டு நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணலாம். அடுத்து 2mm பீட்ஸ். இது வந்து ஆன்டிக் கலர். இது வந்து கோல்டு கலர்லேயும் காப்பர் கலர்லேயும் கூட கிடைக்குது, நீங்கள் எது தேவையோ வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து 4mm பீட்ஸ். இது நம்ம புட்டாஸ், மோட்டிஃப் இதெல்லாம் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து கட் பீட்ஸ். இந்த கட் பீட்ஸ்லேயே இது கொஞ்சம் பெரிய சைஸ், இது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இது அதையும் விட சின்ன சைஸ். இந்த மாதிரி சைஸ் வரைய வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் மோட்டிஃப் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வீட் பீடு. இதுவும் புட்டாஸ் நெக்லைன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண யூஸ் ஆகும். அடுத்து டியூப் பீட். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது ஹேங்கிங்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண யூஸ் ஆகும். அடுத்து ஜர்தோசி. இதுவும் மல்டி கலரில் அவைலபிளாக இருக்குது, தேவைப்பட்ட வாங்கி வச்சுக்கோங்க, அசைன்மெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும். அடுத்து ஸ்டோன் ரிங். இது வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண யூஸ் ஆகும். அடுத்து குந்தன் ஸ்டோன்ஸ். இது வந்து பிளெயினாக இருக்குது, இதுலேயே வந்து ஹோல் இருக்க மாதிரியும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து மிரர். இது மிரர் ஒர்க்லாம் ப்ராக்டிஸ் பண்ண யூஸ் ஆகும், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து சமிக்கி. சமிக்கியும் நிறைய கலர்ஸில் இருக்குது, தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. அடுத்து ஸ்டோன் செயின். இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் செயின். இதுவே வந்துட்டு நிறைய கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. பிகினர்ஸுக்கு இப்போ ஒயிட் ஸ்டோன் செயின் போதும். நீங்கள் ஃப்யூச்சரில் நெக்லைன் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ கலர்ஸில் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. அடுத்து ஜர்கான் ஸ்டோன்ஸ். நம்ம ஸ்டோன் ரிங்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்டோன் ஒட்டலாம். இந்த ஸ்டோன் வந்து அடியில் ஷார்ப்பாக இருக்காது, கட் பண்ண மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அடியில் ஷார்ப் இருந்துச்சுன்னா ஸ்டோன் ரிங்கில் போடுற ஸ்டிச்சஸ்க்கு மேலே அந்த ஷார்ப்பு போய் சரியாக ஃபிக்ஸ் ஆகாது. அதனால் இந்த மாதிரி கட் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து க்ளூ. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் பைப்பிங் த்ரெட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் அதையும் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது, பிகினர்ஸுக்கு இப்போ கிளிப் ஸ்டோன்ஸ் தேவைப்படாது. நான் நெக்லைன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஆரி கிளாஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.